ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಪಾಲಯ ಮಾ ಮಹಾಶಂಕರ ನಾಚಿಮೋನಿ உங்கள் குடும்பத்தில் உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணத்துக்கு பார்க்குறீங்களா? நல்ல வாழ்க்கை துணை மகாசங்கரா மேட்ரிமோனி மூலமாக அமையலாம். ஆரம்பித்த ஒரு 14 மாதத்தில் சுமார் 80 நிச்சயதார்த்தங்கள், 40 மேற்பட்ட திருமணங்கள் நடந்திருக்கு. ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னா இந்த மகாசங்கரா மேட்ரிமோனியில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். வெப்சைட் அட்ரஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம், இமெயில் ஐடி இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஏதான சந்தேகம்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண், அதாவது மொபைல் நம்பர் இங்கே டிஸ்பிளே ஆகுது. அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தேமிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோத்யாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரியவா மகிமை அனுபவத்தில் டிசிஏ ராமானுஜம் அப்படிங்கிறவர் பற்றி பார்த்துட்டுருக்கோம். மகாபிரிவாரர்களுக்கு எந்த அளவுக்கு பாத்திரமானார், பெரியவாரோட அருள் எப்படி அவருக்கு பரிபூர்ணமாக கிடைச்சது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இதில் கருட சர்வக்காலம், பெரியவளுக்கு 98 வயசு, சம்பவம் நடந்த ஆண்டு 1992. கருட சர்வ உற்சவத்தோட ஒரு பகுதியாக சுவாமி புறப்பட்டு மடத்துக்கு போய்ட்டு மடத்துலேருந்து திரும்பி கோவிலுக்கு வந்தாச்சு. கோவில் வாசலில் பெருமாள் ஏழை பண்ணியிருக்கார். பெருமாள் உள்ளே போகணும், கொடை போடுறதுங்கிற ஒரு சம்பிரதாயம் நடக்கிறது, அங்கே வாசலில் வழிபாடுகள் நடக்கிறது, சீமா பட்டர் பண்ணிட்டுருக்கார். கொஞ்ச நேரத்தில் அந்த பெருமாளை உள்ளே கூட்டின்னு போகணும். திவ்ய அலங்காரத்தோடு ஜொலிச்சுன்னு இருக்கார் பெருமாள். பிரம்மாண்டமான மாலைகள் பெருமாளுக்கு. இந்த அலங்காரம் அப்படிங்கிறதெல்லாம் சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம அறியாமல் ஒரு பரவசம், ஒரு நிகழ்ச்சி உண்டாகும். இப்போ சிவனுக்கு பார்த்தில், ஒரு லிங்கத்துக்கு பார்த்தில் அப்படின்னா வஸ்திரம் சுத்தம் அடையும், நெத்தியில் விபூதி பட்ட வைக்கலாம், ஒரு என்ன சொல்கிறது அந்த நாகாபரணம் சார்த்தலாம், வேறு பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது சிவலிங்கத்திற்கு. ஆனால் பெருமாளுக்கு, திருப்பதி பெருமாளை பாருங்களேன், எத்தனை ஒரு அலங்காரம். அதுபோல் எந்த கோவிலில் ஒரு நின்ற நிலையில் காணக்கூடிய பெருமாளுக்கு அலங்காரம் அப்படிங்கிறது ரொம்ப கிராண்டாக இருக்கும். இங்கே அலங்காரம் அப்படி பண்ணியிருக்க கருட சேர்வ காலத்தில். அதில் பெரிய மாலை ஒன்று வெளியில் இருக்குது, இந்த பெருமாள் விக்கிரகத்திற்கு வெளிப்பக்கம் ஒரு பெரிய மாலை, பெருமாளை தொட்டுண்டு பெருமாளோட இந்த இதெல்லாம் உடம்ப தொட்டுண்டு அந்த மாலை. இந்த மாலை எப்படியோ எடுக்கிறார் மெல்ல. யார் எடுக்கிறா? சீமா பட்டர் எடுக்கிறார். தூக்க முடியாமல் அந்த மாலையை தூக்கிறார். அந்த மாலையை தூக்க முடியாமல் தூக்கிட்டு யார், சீமா பட்டர் எடுத்துட்டு கையில் வச்சுட்டு வெயிட்டு வேற வச்சுட்டு அந்த கூட்டத்தை பார்க்குறேன், பக்தர்கள் கூட்டத்தை பார்க்குறேன். பக்தர்கள் அங்கே கூடியிருக்கா இல்லையா, அந்த கூட்டத்தை அப்படியே பார்க்குறா. திரளான பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு பெருமாள் உள்ளே போகணுன்னு, நம்மளும் கிளம்பி போகணுங்கிறதுக்காக இந்த கோவில் வாசல் வரைக்கும் வந்திருக்கா. இந்த வாசல் வரைக்கும் வந்திருக்கா, இந்த மாலையை கையில் வச்சுட்டு அப்படியே பார்க்குறார் கூட்டத்தில். யாரடா தேர்றார் மாலையை கையில் வச்சுண்டு அப்படின்னு கூட்டத்தில் இருக்கிறவா சீமா பட்டரை வித்தியாசமாக பார்க்குறேன். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஏதோ அங்கே ரோட்டில் நிற்கிறார், ஒரு பார்க் ஓரம் நிற்கிறார், ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நிற்கிறார், இப்படி யாரையோ தேடின்னு இருக்காரோ, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு போய் சார் யாரை தேடின்னு இருக்காள், யாரும் வரணுமா அப்படின்னு கேட்போம். ஆமாம், என் பொண்ணு ஆஃபீஸ் போயிருக்கா, வரணும், அவளை கூட்டின்னு போகிறதுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு. ஒருத்தரோட பார்வை தேடுறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், என்ன தேடுறாள்னு கேட்க முடியும். இந்த சீமா பட்டர் என்ன பண்ணுறார், அதே போல தான் அப்படியே பார்வையால் யாரையும் தேடின்னு இருக்கார். அங்கே இருக்கிற பக்தாளுக்கு குழப்பம், யாரை தேடுறார் இவர், யாரை தேடின்னு இருக்கார் இந்த இடத்துல
அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டுருக்கா. இவரோட பார்வை அப்படியே போயிட்டு ஒரு கட்டத்தில் இந்த ராமானுஜம் மேலே நல்ல குத்தி நிற்கிறது. இந்த கூட்டத்தோடு கூட்டமாக ராமானுஜம் காணப்படுகிறார். இந்த ராமானுஜம் சின்ன காஞ்சிபுரத்தில் இருக்கிறவர்னு சொன்னேன். பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய இந்த சீமாப்பட்டரும் சின்ன காஞ்சிபுரம், சீமாப்பட்டரும் ராமானுஜமும் ரொம்ப பழக்கமானவ, சின்ன வயசுலேருந்தே ரெண்டு பேரும் ரொம்ப பழக்கமானவ. இந்த மாலை ஒன்று கழட்டி சீமாப்பட்டர் கையில் வச்சுட்டுருக்கார் இல்லையா, கையில் வச்சுட்டு என்ன பண்ணுறார், இவரை பார்க்குறார். யாரை பார்க்குறார், ராமானுஜத்தை பார்த்துட்டார். இந்த கூட்டத்தில் அப்படியே யாரையோ பார்த்துட்டுருக்கார். ராமானுஜம் பட்டவுடனே ராமானுஜம் ராமானுஜம் அப்படிங்கிறார். இந்த ராமானுஜத்துக்கு தன்னைத்தான் கூப்பிடுறாரான்னு ஒரு சந்தேகம். ஏன்னா ஒரு பெருமாள் கோவிலில் வந்திருக்கக்கூடிய பக்தர்களில் பெருமாள் பக்தர்கள் அதிகம் காணப்படுவார்கள். ராமானுஜங்கிற பேர் பல அன்பர்களுக்கு வைக்கப்பட வாய்ப்பு உண்டு. இந்த ராமானுஜம் என்ன பண்ணுறார், இன்கம் டேக்ஸ் ராமானுஜம் யாரையோ கூப்பிட்றா போல் இருக்கு, வேற யாரோ ராமானுஜத்தை போல் இருக்குன்னு அவர் நினச்சிட்டுருக்கார். அப்புறம் இவர் யாடை காமிச்சு உன்னத்தான் ராமானுஜம் உன்னத்தான் கூப்பிட்றேன் பா அப்படிங்கிற. ராமானுஜம் உடனே என்ன பண்ணுறார், அந்த கூட்டத்தில் பக்தர்கள் கூட்டத்தில் ரொம்ப பின்னாடி இருக்கிறார். எல்லாரையும் கொஞ்சம் நவுர சொல்லிவிட்டு தனக்கு ஒரு வழியை ஏற்படுத்திண்டு சீமாப்பட்டரை நோக்கி முன்னாடி வர. இந்த சீமாப்பட்டர்கிட்ட வந்த உடனே அந்த பெருமாளை இத்தனை பக்கத்தில் நின்று தான் தரிசிக்கிறோமேங்கிற ஒரு பரவசம் யார் ராமானுஜத்துக்கு, அந்த பெருமாளை பார்த்துட்டு கண்ணத்தில் போட்டுக்கிறார். தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு சீமாப்பட்டரை பார்க்குறார். சுவாமி என்னத்துக்கு என்ன கூப்பிட்டு என்னத்துக்கு என்ன கூப்பிட்டு அப்படிங்கிற. இப்போ யாரும் ஒருத்தர் நம்மளை கூப்பிட்றான்னா ஏதோ ஒரு உபகாரம், ஏதோ ஒரு வத்தாசை, இல்லாமல் யாரும் கூப்பிடுவாளோ, இல்லாமல் யாருமே கூப்பிட மாட்டேன். ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறோம் நம்ம, நமக்கு ஏதோ ஒன்று போகணும், ஒரு பணம் கொஞ்சம் குறைச்சல் எடுத்துட்டோம், ஏதோ ஒரு சாமான் வாங்கணும், காய்கறி வாங்கணுமோ பருப்பு வாங்கணுமோ, ஒரு 10 ரூபா குறையிறது 20 ரூபா குறையிறதுன்னு வச்சுக்கோணும், யாரோ நமக்கு தெரிஞ்சவ போகிறா டேய் டேய் அப்படிங்கிறோம். வந்தோன்னு என்னங்கப்பா என்ன பண்ணும் சார், என்ன பண்ணும் சார், எதையும் எதிர்பார்த்து தான் நம்ம கூப்பிட்ருக்கோங்கிறது தெரியும். அப்புறம் சொல்லுவோம், ஒரு 20 ரூபா குறையிறதுரா குறையிறதுரா, நாங்கள் காய்கறி தான் வாங்கலாம் வந்தேன், பணம் இல்லை கொண்டு வர மறந்துட்டேன், ஆற்றுல இருக்குது நாற்றுக்கு வந்துறேன், ஒரு 20 ரூபா கொடுப்பேன், 20 ரூபா கொடுத்து போடுவோம். திடீர்னு ஒருத்தர் இது போன்ற இடத்துல கூப்பிட்றார் அப்படின்னா ஒருவேளை நம்மளோட ஒத்தாசை நம்மளோட உதவி ஏதோ தேவைப்பில் இருக்குது அப்படின்னு நினச்சி ராமானுஜம் வந்துட்டு அவர்கிட்ட கேட்குற, மாமா நான் என்ன பண்ணணும், நான் என்ன செய்கிறோம், உங்களுக்கு ஒத்தாசை தானே பண்ணணுமா அப்படிங்கிறேன். இவர் என்ன நினச்சிட்டு இருக்கார் ராமானுஜம் அப்படின்னா, இந்த பெருமாள் உள்ளே போகிறார், கோவிலுக்குள்ளே போக போகிறார். அதனால் கோவிலுக்குள்ளே போகும்போது இந்த பெருமாள் சம்பந்தப்பட்ட ஏதானு திரவியங்களை தான் எடுத்துகிட்டு வரணுமோ, ஏதானு பெருமாள் சம்மந்தப்பட்ட ஏதானு கோவிலுக்குள்ளே கொண்டு வரணுமோ, இல்லை பெருமாளை சுமந்துண்டு வரணுமா, அப்படி எதுக்காக கூப்பிட்டார்னு தெரியாமல் அவர் ராமானுஜம் கேட்குறார், நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறார். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ எந்த ஒத்தாசையும் பண்ண வேணாம் அப்படிங்கிற, ஒத்தாசை வேண்டாம் உதவி வேண்டாம் அப்படின்னு இத்தனை பேர் இருக்கிற கூட்டத்தில் எதுக்காக என்னை கூப்பிடணும், எதுக்காக என் பேரை சொல்லி என்னை கூப்பிடணும் அப்படின்னு ராமானுஜம் தன்னோட மனசுக்குள்ளே நினைக்கிறார். சீமாப்பட்டிருக்கார் இல்லையா, அது எந்த நேரத்தில் எந்த காரியம் ஆகும் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது, நம்ம யாருக்குமே தெரியாது, யாராலும் சொல்ல முடியுமா. இப்போ மணி மத்தியானம் 2 மணின்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு என்ன ஆகும், கிரகத்தில் இறந்து வருவாளா, நம்மளை தேடி வருவாளா, இல்லை நம்ம ஏதான அவயம் ஏதான அவசரமாக நம்ம வெளியில் புறப்பட்டு போவோமா, நம்ம படுத்துன்னு இருப்போமா, இல்லை சுவாமி நம்மளை உட்காந்துட்டு இருப்போமா, 6 மணிக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா அந்த காலத்தில், ஒரு 4 ஹவர்ஸ் கேப் அதுவே இல்லை. மணி இப்போ மத்தியானம் 2:00, 3 மணிக்கு என்ன ஆகும்னே சொல்ல முடியாது. இந்த காலத்தில் எதுவுமே சாஸ்வதம் இல்லை, எதுவுமே நம்ம தீர்மானிக்கிறதில்லை, நம்ம தீர்மானிக்கிறதில்லை, யாருக்கோ கடவுள் உத்தரவு கொடுக்குறார், அதன்படி தான் எல்லாம் நடக்கிறது. கடவுள் உத்தரவு கொடுக்குறார் இப்படி நட இப்படி பண்ணு அப்படின்னு, கடவுள் ஒரு உத்தரவு கொடுக்கின்ற காரணத்தினால் அதன்படி தான் இந்த உலகமே இயங்கி வருகிறது. இந்த சீமாப்பட்டர் எதுக்காக கூப்பிட்டார்னு ராமானுஜம் நினச்சிட்டு இருக்காருன்னா,
ஏதாவது ஒத்தாச உதவிக்காக கூப்பிட்ருக்கார். பெருமாள் கோவிலுக்குள்ளே போகணும்னு ராமானுஜம் நினச்சிட்டுருக்கார். ஆனால் சீமாப்பட்ட சொல்கிற ஒத்தாசையும் வேணாம் உதவியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சீமாப்பட்டர் என்ன செய்தார் நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.